ஜீவா, என்ன இன்னைக்கு காலேஜுக்கு போணுமா? ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வாரம் போலாம்ல? ஒரு நாள் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு சனி. அங்க போனாலும் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகும். அதான் சரி, பாத்து போயிட்டு வா. எங்க சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அம்மாவும் அப்பாவையும் காணும். எங்க போயிருக்காங்க? அவங்க எல்லாம் உனக்காக தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வெயிட் பண்றாங்களா? ஏன் தெரியல. வாடா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்காகவா? என்னப்பா, ஏதோ சின்ன பையனை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி வாசல்ல ரெண்டு பேரும் வழி அனுப்ப நினைக்கிறீங்க? நாங்க வழி அனுப்ப வரலப்பா. அப்ப உன் கூடவே காலேஜ் வரைக்கும் வந்து விட்டுட்டு வரலான் இருக்கோம். என்னப்பா, காலேஜுக்கு வந்து விட்டுட்டு வர போறீங்களா? ஆமாடா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஏன் இப்படி அப்பா என்ன அசிங்கப்படுத்துறாரு? டேய், இந்த ஐடியா சொன்னதே உன் அம்மா தான். அம்மா இல்லப்பா, உன்னை தனியா அனுப்ப பயமா இருக்கு. அதுக்காக வீட்லேயும் வச்சுக்க முடியாது. நீ இருன்னு சொன்னாலும் இருக்கவும் மாட்டேன். அதான் எங்க திருப்திக்காக. உங்க திருப்திக்காக காலேஜ் வரைக்கும் வந்து விட்டுட்டு திரும்பவும் காலேஜ் விடுற நேரத்துல என்ன வந்து பிக்கப் பண்ண போறீங்க, அப்படிதானே? ஆமா. இப்ப நான் காலேஜுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போங்க. என்னப்பா இப்படி சொல்ற? நடக்க கூடாததெல்லாம் நடந்து மீண்டு வந்திருக்கேன். உன்னை தனியா அனுப்புனா எப்படி போனியோ என்ன ஆச்சோன்னு எங்க மனசு கடந்து துடிக்காதா? டேய் ஜீவா, நாங்க ரெண்டு பேரும் கூட வந்து விட்டுட்டு வந்தா உனக்கும் துணையா இருக்கும், இங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அப்படியே என்ன காலேஜ்ல எல்லாரும் கேலி பண்றதுக்கு வசதியா இருக்கும். கேலி பண்ணுவானா? எவன் கேலி பண்ணுவா? யாராச்சும் கேலி பண்ணட்டோ, அவன் எவன் சொல்ல நான் வந்து பாத்துக்கிறேன். அம்மா ப்ளீஸ், நிஜமாவே என் எல்கேஜி போய் மாதிரி ஆக்கிடாதம்மா. இப்ப நான் காலேஜுக்கு போறதா வேணாமா? என்னப்பா இப்படி கேக்குற? போறதுக்கு தானே நாங்க இவ்வளவு ஏற்பாடும் பண்ணிருக்கோம். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் போய் எப்பவும் போல உங்க வேலைய பாருங்க, அப்பதான் நான் காலேஜ் கிளம்புவேன். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்லாத. உன்னை தனியா அமிச்சா எங்க மனசு கடந்து அடிச்சுக்கும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா, ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி தப்பி பொழைச்சு வந்தவன் அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்காம விட்டுட்டீங்களேன்னு எல்லாரும் எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இத பாரு, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் மட்டும் வேணா வீட்டுல இருக்கேன். தயவு செஞ்சு உங்க அம்மாவையாவது கூட்டிட்டு போடா. ரொம்ப யோசிக்காதப்பா, இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நீ பழைய மாதிரி தனியாக போயிட்டு வரலாம். சரியா? சரி, அம்மா மட்டும் வேணா வரட்டும்.